மெய்யழகன் இப்போதைக்கு தேட்டரில் ஓடிட்டுருக்கு. ஆனால் அதிகமாக இந்த படத்தை பற்றி பெருசாக பாசிட்டிவ் யாரும் பேசுகிற மாதிரி தெரியல. அப்படி பாசிட்டிவ் பேசுகிறவங்களும் எத்தனை நாளைக்கு பேசிகிட்டே இருப்பாங்கன்னு தெரியல. இந்த படம் தேட்டரை விட்டு வெளியே வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எல்லோரும் இந்த படத்தை கொண்டாட போகிறீங்க. ஆனால் இப்போ இந்த படத்தோட நிலைமை என்ன தான் ஆச்சு? 96 ரெண்டே ரெண்டு கேரக்டர் வச்சு அந்த கேரக்டரோட கேரக்டர் டெவலப்மெண்ட், காதல் கதை, 90s அந்த டச் அப்படின்னு கடந்து போயிருக்கோம். இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் இல்லாமல் ஒரு பையனுக்கும் இன்னொரு பையனுக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் என்ன அப்படிங்கிறத அழகாகவே காமிச்சிருக்காங்க. ஆனால் அதை யாருமே பெருசாக கண்டுக்கிறதில்ல. ஒரு சைக்கிளுக்கும் ஒரு பையனுக்கு இருக்கிற காதல், அந்த ஊருக்கும் அவனுக்கு இருக்கிற காதல், அந்த ஊரை விட்டு அவன் போனதுனால அவன் எவ்வளோ அந்த ஊரை மிஸ் பண்ணான் இப்படிங்கிற பல விஷயங்கள் இப்போ கேட்குறக்கு பூமராக கூட இருக்கலாம். ஆனால் பார்க்குறப்ப அப்படி இல்லை. இந்த படத்துலேருந்து ஒரு 10-17 நிமிஷத்தை தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க, கட் பண்ணி ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த படம் லேகாக இருக்குது அப்படிங்கிறதாட்டி. ஆனால் உண்மை என்னென்னா அதெல்லாம் லேக் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட அவனோட அழுத்தமான சூழ்நிலையை ஷேர் பண்ணும்போது நீ இவ்வளோ தான் ஷேர் பண்ணணும்னு அவங்ககிட்ட சொல்ல முடியாதுல்ல. அது எவ்வளோ பெரிய வன்முறை. அதைத்தான் இந்த படத்துக்கு இப்போ பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது சுத்தமாக சுமாரான படம்னு சொல்கிறது எனக்கு என்னமோ தப்புன்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி சொல்லி இப்போ அமைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி படங்கள்லாம் மறுபடியும் வரவே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் ஸ்டோரி அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அரவிந்த் சாமியை வச்சு ஃபாலோ பேக் ஆகிற படம், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நம்ம கார்த்தி சாரை வச்சு அப்படி ஃபாலோ பேக் ஆகுது. இந்த படத்தை பற்றி இன்னும் என்ன தான் பேசுறது, இன்னும் என்ன பேசினாலும் அது ஸ்பாயிலர் ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேட்டர் போய் பாருங்கள். பட் கண்டிப்பாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும், தேட்டரில் பார்த்துருக்கலாமே அப்படின்ட்டு. அந்த ஏக்கம் வரக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ. யூவி ட்ரக்ஸ் நல்ல படங்களை மட்டுமே உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன்.